ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்துட்டேன். நம்ம படத்தில் பார்க்குற ஜாம்பிஸ் எல்லாமே வந்துட்டு படத்தில் காட்டுற கற்பனைன்றது ஒன்று கிடையாது. கண்டிப்பாக அது உண்மையிலேயே வந்துட்டு நடக்கக்கூடிய ஒரு விஷயம். உடனே நம்ம ஷாக் ஆகலாம், ஏன்னா ஜாம்பி எல்லாமே வந்துட்டு நடக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வெல், கண்டிப்பாக நடக்கும். ஆனால் அது நமக்கு இல்லை, எறும்புகளுக்கு. எஸ், எறும்புகளுக்கு வந்துட்டு ஒரு டைப்பான ஃபங்கஸ்னால வந்துட்டு அஃபெக்ட் ஆகப்படுது. அதுதான் ஓர்பியோ கார்டைசெப்ஸ் ஃபங்கஸ்ன்ற ஒரு வியாதினால வந்துட்டு எல்லா எறும்புகளுமே வந்துட்டு பாதிக்கப்படுது. இது வந்துட்டு ரொம்பவே ஒரு சுலபமாக டிரான்ஸ்மிட் ஆகிற ஒரு டிசீஸ், அதாவது எறும்பு டு எறும்பு ரொம்பவே ஈஸியாக ஒரு பரவக்கூடிய ஒரு டிசீஸ்ன்றதுனால உலகத்தில் இருக்கிற எல்லா எறும்புமே வந்துட்டு இந்த ஒரு டிசீஸ்னால ஒரு கட்டத்துக்கு மேலே பாதிக்கப்படுது. ஒன்ஸ் இந்த ஃபங்கஸ் வந்துட்டு எறும்புகளுக்கு அஃபெக்ட் ஆச்சுன்னா அந்த ஒரு எறும்புகளுக்குள்ளேயே வந்துட்டு அது 2-4 4-8 மாறும் அப்படின்ற மாதிரி ஒரு டபுள் டபுளாக வந்துட்டு அந்த ஃபங்கஸ் வந்துட்டு உடம்புக்குள்ளேயே மல்டிப்ளை ஆகும். ஸோ இந்த மாதிரி மல்டிப்ளை ஆகிறதுனால எறும்புக்கு வெளியில வந்துட்டு எந்த ஒரு டிஃபரன்ஸுமே தெரியும். இதனால எறும்புக்குள்ள இருக்கிற பல செல்ஸ் வந்துட்டு இந்த ஒரு ஃபங்கஸ்னால பாதிக்கப்படும். அப்படி பாதிக்கப்பட்டதுன்னா அது உடனே வந்துட்டு ஒரு வேற மாதிரி ஒரு அன்யூஷுவலாக வந்துட்டு ஆக்டிவிட்டீஸ் பண்ண ஆரம்பிக்கும். அதாவது எப்படி இருக்குன்னா, கூடவே இருக்கிற சில எறும்பு கிட்ட வந்துட்டு சண்டை போடுறது, அதுவே வந்துட்டு கடிச்சு மற்ற எறும்புகளை வந்துட்டு கடிச்சு சாப்பிட்ற அளவுக்குன்ற மாதிரி ஒரு வியர்டான ஒரு ஆக்டிவிட்டிக்கு மாறும். ஸோ இதை தெரிஞ்சுக்கிட்ட மற்ற எறும்புகள் வந்துட்டு அதை வந்துட்டு தனிமையாக்கப்படும். ஏன்னா ஆல்ரெடி மற்ற எறும்புகளும் தெரிய ஆரம்பிச்சிடும் இது வந்துட்டு அந்த இந்த ஒரு ஃபங்கஸ்னால வந்துட்டு அஃபெக்ட் ஆகியிருக்குது. ஸோ நம்ம பாயிண்ட் ஆஃப்ல அப்படி ஒரு ஆக்டிவிட்டியில் இருந்த ஒரு விஷயம் இருந்தாலும் உடனே நம்ம ஜாம்பினா இருப்போம். ஸோ அதை தான் நான் ஜாம்பின்னு சொன்னேன். சரி, இந்த ஒரு அஃபெக்ட் ஆனதுனால வந்துட்டு அந்த ஒரு எறும்பு என்ன பண்ணணும்னா, கிட்டத்தட்ட ஒரு 50-100 மேல வந்துட்டு ஏறி ஏதாவது ஒரு மரத்து மேலேயோ இலை மேலேயோ போயிட்டு உட்காந்துக்கிட்டு என்ன பண்ணுனா அங்கே வந்துட்டு அதோட மீதி வாழ்க்கையை வந்துட்டு கழிக்கும். ஸோ இந்த ஒரு ஃபங்கஸ்னால வந்துட்டு அந்த ஒரு எறும்பு ரொம்பவே வீக்காக என்ன ஆகுதுன்னா வந்துட்டு அந்த இலைகள் கூடயோ இல்லைனா அந்த மரத்துக்குள்ளேயோ வந்துட்டு இருந்துக்க முடியாமல் அப்படியே அட்டாச் ஆகுது. ஒரு கட்டத்துக்கு மேலே வந்துட்டு அது இறந்து போயிடுது. அந்த ஒரு இறந்ததுக்கு அப்புறமா அந்த பாடியிலேருந்து இந்த ஃபங்கஸ் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வரும். அந்த ஒரு வெளியில் வர ஃபங்கஸ் வந்துட்டு கூட இருக்கிற மற்ற எறும்புகளுக்குமே வந்துட்டு இது அஃபெக்ட் ஆகப்படும். ஸோ இப்படி தான் வந்துட்டு இந்த ஒரு ஃபங்கஸ் வந்துட்டு மற்ற எல்லா எறும்புகளுமே பரவுது. ஸோ நல்லவேளை இந்த ஜாம்பிஸ்ன்ற விஷயம் எறும்புகளுக்கு மட்டும்தான் இருக்குது, மனுஷங்களுக்கு இருந்ததுன்னா படத்தில் வர மாதிரியே தான் நம்மளுக்குமே வந்துட்டு ரியலாக நடக்க ஆரம்பிக்கும். ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் புதுசாக எதாவது தெரிஞ்சிங்கன்னா கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க. வேறு எதை பற்றி பேசணுன்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். முக்கியமாக அடுத்த வீடியோ நீங்கள் பார்க்கணும்னா முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த பை பை.